கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். ஹலேலூயா. தேவ மனிதன் இப்படியாக இந்த வார்த்தையை சொல்லும்போது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் நல்லவர் என்பதை முதல்ல ருசித்துப்பார். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அல்ல இல்லையா? எந்த எந்த சூழ்நிலைகளில் இந்த வார்த்தையை அந்த மனுஷன் சொல்றாருனாக்கா, மேலே அந்த ஹெட்லைனை வாசிங்க. தாவீது அபிமேலுக்கு முன்பாக வேஷம் மாறின போது துரத்தி விடப்படுற சூழ்நிலையில பாடுற சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அல்லேலூயா. ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவர் நிலைமைய தலைகீழ இருக்குது. அபிமேலுக்குன்ற அந்த மனுஷன், இவர் எங்க பார்த்தாலும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளானோட இருக்கிறான், ஓடுறாரு. அந்த மாதிரி நிலைமையில தான் இவர் பாடுறாரு. என்ன பாடுறாருன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை முதல்ல டேஸ்ட் பண்ணுன்ற. அல்லேலூயா. இன்னொரு மொழிபெயர்ப்பில் டெஸ்ட் பண்ணுன்னுக்குது. ஆ, கர்த்தர் நல்லவர். அப்போ எந்த மாதிரி இதில் சொல்கிறாருனாக்கா, அவருக்கே நிலைமை மோசமாக இருக்குது, அவருக்கே நிலைமை மோசமாக இருக்கிறது. அந்த மோசமான நிலைமையிலையும் அவர் பாட்டு எழுதுறாரு, சங்கீதத்தை எழுதுறாரு, அந்த ராகத்தை அமைச்சு எழுதுறாரு. கர்த்தர் நல்லவர் என்பதை நீ முதல்ல ருசித்து பாரு. அவர் மேலே ஒருத்தர் நம்பிக்கையாக இருந்தானா, அவன் பாக்கியவானாக இருப்பாங்க. அல்லேலூயா. இக்கட்டான நிலைமையில ஒருத்தர் சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? நெருக்கமான ஒரு நிலைமையில ஒருத்தர் சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை? சூழ்நிலைகளே எடாகுடமா இருக்குது, நம்மளுக்கே நேரம் சரியில்லை, சொல்ல முடியுமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். எங்களுக்கு காலையில் கூட தான் நேரம் சரியில்லை, வண்டி டூ வீலர் எடுத்துன்னு போயிட்டோம், ஸ்டார்ட்டே ஆகல, அடி அடின்னு அடிச்சுட்டு டைம் ஆயின்னு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல, எங்கள் நிலைமையே அப்படி அப்படின்னு. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து ப்ளக்கெல்லாம் கைத்தி அது பண்ணி அதை எப்படியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகி எப்போ ஆண்டவரே சொல்லிட்டு வண்டியை தட்டின்னு வரோம். ரோட்டில் ஒருத்தர் வண்டி தள்ளி போகிறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்கிற ஹெல்ப் எதுனா வேணுமா உங்களுக்கு, என்ன ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்குறோம். அல்லேலூயா. இன்னொரு பக்கம் ஒரு வார்த்தை விடாது, உன் வண்டியே சரியில்லை, இந்த நேரத்தில் ஒருத்தனுக்கு ஹெல்ப் கேட்குறேன். பாவம், அவர் தள்ளின்னு போகிறார் வண்டியை. ஏன், நாங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், வர்றோம், அவர் தள்ளின் போகிறத பார்த்துட்டு எங்களுக்கும் மனசு கேட்கல. எங்கள் வண்டி நிறுத்தினா ஆஃப் ஆகிடும், நிறுத்தினாலே ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதை இதாமல் பிடிச்சிக்கினா வரும், அதை முறுக்கின்னு அப்படி வரான் பாருங்க. அந்த நேரத்துலேயும் ஒருத்தர் வண்டி தள்ளின் போகிறாரு. ஐயோ பாவம், அவர் பெட்ரோல் இல்லையா, பஞ்சரா, என்னன்னு தெரியலையா, கேட்கலாம்னு சொல்லிட்டு அப்படி அது விடாமலே பிடிச்சிக்கலாம். சார், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, நாங்கள் இங்கே தான் பக்கத்தில் தள்ளின் போயிடுறேன் அப்படின்னு போயிட்டார். அப்புறம் எங்களுக்கே வண்டி சரியில்லை, அந்த நேரத்தில் இன்னொருத்தருக்கு ஹெல்ப்பை கேட்குறோம். இந்த மாதிரி தான் இவரே துரத்தி விடுறப்படுற சூழ்நிலை அந்த நேரத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பாரு, அவர் மேலே நம்பிக்கையை வச்சுனா நீ பாக்கியவான்ன்ற விஷயம் அந்த நேரத்துலையும் பாருங்க அவர் சொல்கிற வார்த்தை. அதனால தான் அந்த ஹெட்லைன் உங்களை வாசிக்க சொன்னேன் பாருங்க. மொபைல் வச்சுருக்கிறவங்க அதில் இருக்காது, பிரிண்டட் பைபிளில் இருக்கிறவங்களுக்கு அந்த தெரியும். அப்போ துரத்தி விடப்படுகிற சூழ்நிலையில் இருக்கும் போது ஒரு ராகத்தை எழுதுறாரு, பாட்டு அமைக்கிறாரு, அந்த வார்த்தையை சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். அவர் மேல் ஏன் அந்த வார்த்தையை சொன்னால், இவர் ருசி பார்த்த மனுஷன், ருசி பார்த்த மனுஷன். இவர் ஒரு பெரிய ராஜா, அவர் கிங்கு, கிங் டேவிட்னாலே தெரியாத ஆளே கிடையாது, அப்பேற்பட்ட ஒரு ராஜா. ஏன்னா இவர் எப்படி ஃபேமஸ் ஆனார், ஜான் ஜபராஜ் எப்படி ஒரு பாட்டில் ஃபேமஸ் ஆகிட்டாரா, அந்த மாதிரி இவர் ஒரு பெரிய ஒரு கோலியாத்தை வீழ்த்தினார் பார், அதில் ஃபேமஸ் ஆகிட்டார். அதில் ஃபேமஸ் ஆனவர் தான் இந்த தாவீது ராஜா. அல்ல இல்லையா? ஏன்னா சவுல் ராஜா நிற்கிறாரு, அந்த கோலியாத்து ராட்சத மனுஷன், அவன் யுத்த வீரன், சின்ன வயசுலேருந்தே ஃபைட்டரு, அவன் சின்ன வயசுலேருந்தே அவன் கராத்தா மாஸ்டரு, பாக்ஸரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி யுத்த வீரன் கோலியாத்து. அப்பேற்பட்டவனை கண்டாலே பயப்படுறான் ஜனம், அவன் போனாலே அவன் சும்மா தட்டினாலே செத்துருவான் பழுகுது. அப்படி இருக்குது அவன் கையும் காலுமா, பாடி பில்டர் ஆகுறான், அப்படி இருக்கிறான் அவன், ராட்சதானாங்கிறான். இவங்கெல்லாம் பார்வைக்கு தவுளுண்டு தவுளுண்டா இருக்கிறாங்க ஆளுங்க, இவன் மற்றான். இப்போ இந்த சவுல் டீமே நிற்குது, ஸ்தம்பித்து போய் நிற்குது, ஒவ்வொரு நாளும் வந்து வந்து நிந்திக்கிறான். இப்போ இந்த ராஜா இந்த டீம் நிற்குது, என்னடா அவன் சொல்கிறான், சிங்கிள்ஸ் வாங்கடா யாருன்னா, ஒருத்தைக்கு ஒருத்த வாங்க, உங்களில் ஒருத்த என்ன ஜெயிச்சிட்டா என் படை உங்களுக்கு அடிமை, உங்களை நான் ஜெயிச்சிட்டேன், நீங்கள்லாம் எனக்கு அடிமை, அதுதான் டீல். அது இல்லையா? அவன் போட்டவனா அவன் வரான், வந்து பார்க்குறான், பார்க்கும் போதே பயங்கரமாக இருக்கிறான், கத்தி வேற அவன் அவ்வளோ உயரமாக இருக்கிறான், கத்தி எவ்வளோ பெருசு,
இதெல்லாம் பார்த்து இந்த சவுல் ராஜாவுடைய படைகள் ஸ்தம்பித்து போய் நிற்குது, என்னடா பண்ணுறது இவனு, அவன் அறிவிப்பு பலகையில் போடுறாங்க போர்டு வேற, இவனை யாராவது ஜெயிச்சா அவனுக்கு இன்னென்ன பிரகாரம் செய்யப்படும்லாம் போடுறாங்க, ஒரு பொண்ணை கொடுக்குறோம் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுக்குறோம், இவ்வளோ வெள்ளி பொண்ணெல்லாம் தரணும் போர்டு போட்டுருக்குது. இப்போ தாவீது ஆடு மேய்க்கிற பையன், தாவீது ஆடு மேய்க்கிற பையன், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கலாம், திடீர்னு அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு உங்கள் அண்ணனுங்கெல்லாம் யுத்தத்தில் நிற்கிறானுங்க, அவனுக்கு போய் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வடான்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாரு. வடை கிட்ட சுட்டு அலையிலையா லீவ் இடத்துல வடைலாம் சொல்கிறது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆ சும்மா இருக்கிறது ஏதோ ஒன்று போட்டு அரைச்சி சுட்டு அதை ஒரு விசேஷமாக கொண்டாடுறீங்க எனக்கு தெரியும். அந்த மாதிரி அவன் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வாடான்னு சொல்லலாம். அவன் ஸ்நாக்ஸ் கொடுக்க போனவன் எல்லாம் கூட்டம் பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, இவனை சாவடிக்கிறவனுக்கு இவனை ஜெயிக்கிறவனுக்கு இன்னென்ன பிரகாரம் செய்யப்படும் அப்படின்னா, அப்போ தாவீது கேட்டுக்கினே போகிறான், போயிட்டு சொல்கிறான் இவனை நான் அசால்ட்டாக ஜெயிச்சிருவேன் அப்படின்றான். உடனே அவங்க அண்ணன்லாம் பார்க்குறான், இது சண்டை நடக்கிற இடத்துல நீ நாத்துக்கடா இங்கே வந்து போடான்னு சொல்லி அவனை தெரிவித்துறாங்க. தெரிவித்தோன்னா அவன் இன்னொரு இடத்துல போய் விசாரிக்கிறான், நான் என்ன தராங்க இவனை அடிச்சிட்டா அப்படின்னு. அவன் சொல்கிறான், ஏ இந்த மாதிரி உனக்கு அது இது தராங்கடா இவனை ஜெயிச்சிடறான்னு சொன்னானா, அப்போ தான் ஒருத்தர் ராஜா கிட்டே போய் விடுறாங்க. அப்போ ராஜா கிட்டே இவன் சொல்கிறான், சார் இவனை ஈஸியாக ஜெயிச்சிருவேன் நான் அப்படின்னு. ராஜா சொல்கிறான், எப்படிறா டேய் நாங்களே அமைதியாக்குறோம், அவன் யாருன்னு தெரியாத பேசுகிறான், அவனை பார் பார்க்கும் போதே பயங்கரமாகறான் பார், அவன் சின்ன வயசுலேருந்தே ஃபைட்டர் வேறு, அவன் வந்து நம்மளை நசிக்கணுவான்டா, என்னடா சொல்கிறேன் சார் இவெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார், ஏன் சொல்கிறான் ஒன்றுமே கிடையாதுன்னு, தேவனை ருசி பார்த்துருக்கிறதுனால தான் இவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, விருத்த சேதனமே இல்லாத இவன் ஏமாத்துறான்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், விருத்த சேதனம் உள்ளவர்கள் விசுவாசிகள், விருத்த சேதனம் உள்ளவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், விருத்த சேதனம் உள்ளவர்கள் உடன்படிக்கை செய்தவர்கள். அப்போ கோலியாத்து விருத்த சேதனம் இல்லாத ஆள், விருத்த சேதனம் இல்லாத ஆள்னா அவன் விசுவாசி இல்லை, அவன் உடன்படிக்கை இல்லை. அப்போ தேவன் யார் கூட இருக்கிறாரு, உடன்படிக்கை செய்யப்பட்ட ஆளோடு இருக்கிறார். இதை தான் விசுவாசிகள், அதான் சொல்றான் இவன் அசால்ட்டா அடிச்சிடுவான் சார்ன்றான். டேய் என்னடா சொல்ற, டேய் போற அப்பால அப்படின்னு, நீ எப்படி சொல்கிற என்ன எப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறான் அவன், சார் ஒரு டைம் நான் ஆடு மேய்ச்சின்னு இருந்தேன், ஒரு கரடி வந்தது, லபகன் அது பிடிச்சிக்கு சார், ஓடி போய் நான் அடிச்சு அது வாயிலேருந்து என் குட்டியை காப்பாற்றிட்டேன் சார். இன்னொரு தடவை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன் இந்த பக்கம் போய், ஒரு சிங்கம் வந்து பிடிச்சின்னு போயிடுச்சு ஒரு குட்டியை, ஓடி போய் தெரிச்சிக்கின்னு அடிச்சு அது வாயிலேருந்து என் குட்டியை காப்பாற்றிட்டேன் சார், சிங்கத்தையும் கரடியும் அடிச்ச எனக்கு இந்த கோலியாக தான் அது போல் ஒரு மிருகமாக தான் இருக்கிறான் அடிச்சிடுறேன் அப்படின்றான். அடிச்சிடறேன் சார் நான், அப்போனா இவனுக்கு அந்த கவசம் கவசம்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க. பண்ணவொடனே அவன் சொல்கிறான், ஐயோ உமா வெயிட் ஆகுது சார், வானா எனக்கு இதெல்லாம் கவசமோ ஹெல்மெட்டும் பாதரட்சு அந்த பட்டை எங்களுக்கு எத்த வானா சார், எல்லாத்தையும் கைட்டு தூக்கி போட்டு அப்படியே உள்ளே போகிறான். அந்த ஆற்றை கடக்கும் போது ஒரு அஞ்சு கூழாங்கல்ல கையில் தூக்குறான், அதில் ஒன்று எடுத்து சொயிட்டி அடிக்கிறான், கவுந்தடிச்சு உயிரான் கோலியாது. அலையிலையா அலையிலையா, அதை தான் அவன் சொல்கிறான் பார், எவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு மன உறுதியாக தெளிவாக குடிமானமாக இருக்கிறான் இவன், ஒன்றும் இல்லைன்னு. ஏன், கர்த்தர் நல்லவர் என்பதை அவன் ருசி பார்த்ததுனால தான் சொல்கிறான். அலையிலையா அவன் சொல்கிறான், சிங்கம் ஆட்சம் மாதிரி கரடி ஆட்சம் மாதிரி கோலியாத்து எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஆள் அப்படின்றான். போய் அடிக்கிறான், அடிச்சு ஜெயிக்கிறான், ஜெயித்தவொன்னா அவனுக்கு ஒரு பெரிய பட்டதாரி பட தளபதிகளுக்கு லீடராக சவுல் அவனை போட்டுறாரு, அவங்க பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது இவன் ஒரு ராஜாவாக மாறுறான். அலையிலையா, கொஞ்சம் நல்ல இவன் ராஜாவாக மாறுறான். மாறி ஆண்டவர் இவனுக்கு செய்கிற அற்புதங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது, அதிசயங்கள் பயங்கரமாக இருக்குது. இவன் போகிற இடம்லாம் வாய்க்குது. அலையிலையா போகிற இடம்லாம் 2 சாமுவேல் 5வது அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்த. பாருங்க, அப்போ என்ன காரணம்னா, நாளுக்கு நாள் இவன் விருத்தி அடைகிறான், நாளுக்கு நாளே இவன் விருத்தி அடைகிறான். எப்படி சார் இது, கடவுள் அவங்க கூட இருக்கிறாரு, எப்படி கடவுள் அவங்க கூட இருக்கிறாரு. காரணம் என்ன, அவன் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவன், ருசி பார்த்தவன் விடலை, அவரை துரத்தி விடுற சூழ்நிலையும் அவரை விடலை. அல்ல இல்லையா, இதுதான் விஷயமே. இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஆண்டவருக்குள்ளே வராங்க, ரட்சிப்புக்குள்ளே வர்றாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களும் சோதனையும் போராட்டமும் வந்தவொன்னா பின்வாங்கி போயிடுவேன். அதே இல்லையா, அப்போ அவங்க சரியான விதத்தில் அவரை ருசி பார்க்கலன்றது தான் அர்த்தம். ருசி பார்த்தவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவான், விடவே மாட்டான். நாளுக்கு நாள் விருத்தி அடைய வைத்தாரே இவரை, அவர் கூட இருந்ததுனால அவன் போகிற காரியம்லாம் அனுகூலமாக மாறிச்சு. அதனால தான் அவன் சொல்கிறான், சங்கீதத்தில் எழுதும் போது சொல்கிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார், அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தீன்னா நீ பாக்கியவான.
துரத்தி விடப்பட்ட சூழ்நிலையில் சொல்கிற வார்த்தை அது. அல்லேலூயா. அப்போ அந்த நிலைமையில தான் அந்த வார்த்தையை சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நெருக்கம், கொஞ்சம் துன்பம், கொஞ்சம் உபத்திரம் வந்தோன்னா சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுடுறோம், எழுந்துடுறோம், வேற ஏதாவது முயற்சி எடுக்கிறோம், நம்ம மாம்ச முயற்சி எடுக்கிறோம், மற்றவர்களுடைய பலத்தை நாடுறோம், மற்றவர்களுடைய முயற்சி நாடி ஏதாவது வேற வகையில் ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு மாம்ச ரீதியில் முயற்சி செய்தோம், கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுடுறோம். அதனால்தான் சார் துரத்தி விடப்படுகிற நேரத்தில், ஏன்னா ஒரு காலத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதனால தான் அவன் சொல்றான், தேவனிடத்துல அன்பு கூடுறான். இன்னொரு இடத்துல வாசிங்க, 6 அதிகாரம், அதுலேயே 6 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க.